அனைவருக்கும் வணக்கம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உலுக்கிய ஒரு படுகொலை கோகுல்ராஜ் படுகொலை. வேறு சாதி பெண்ணை காதலித்தார் என்ற ஒரே ஒரு குற்றச்சாட்டிற்காக மிக மோசமான முறையில் சாதி ஆதிக்கவாதிகளால் 2015 கோகுல்ராஜ் கொல்லப்படுகிறார். இந்த கோகுல்ராஜ் கொலை வழக்கில் தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவையுடைய தலைவர் யுவராஜ் அவர்கள் உட்பட 10 பேருக்கு கடந்த 4 மாதத்துக்கு முன்னாடி ஆயுள் தண்டனை வழங்கியது மதுரை கீழமை நீதிமன்றம். இந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கின் முக்கிய சாட்சியாக இருந்த சுவாதி பிறல் சாட்சியாக மாறினார் என்று இந்த வழக்கினுடைய மேல்முறையீட்டுக்கு யுவராஜ் உள்ளிட்ட சொல்லும் பொழுது நீதிமன்றம், மதுரை உயர்நீதிமன்றம் சுவாதி அவர்களை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று சொன்னது. கடந்த 25ஆம் தேதி, அதாவது நவம்பர் மாதம் 25ஆம் தேதி, சுவாதி அவர்கள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் தன் தரப்பு சாட்சியை சொல்வதற்காக போகிறாங்க. சாட்சியை சொல்ல போகும்போது சுவாதிக்கு ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் போட்டு காட்டப்பட்டது. வீடியோ ஃபுட்டேஜை பார்த்த சுவாதி, இந்த வீடியோ ஃபுட்டேஜில் இருக்கிறது நான் கிடையாது, கோகுல்ராஜ் என் பள்ளியில் படித்த நண்பர்களில் ஒருவங்க தான், எனக்கு பெரிய பழக்கமெல்லாம் கிடையாது என்று சொல்கிறாங்க. உடனடியாக மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அதை கண்டித்து, உங்களுக்கு ஒரு உயிர் போயிருக்கிறது, அதை விட உங்களுடைய சாதி முக்கியமா? எப்படி நீங்கள் வந்து நீதிமன்றத்தை அவ்வளோ சாதாரணமாக அணுகிறீங்க? மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட நீங்கள் சாட்சி சொன்ன, நீங்கள் வாக்குமூலம் கொடுத்து, நீங்கள் எப்படி பிறல் சாட்சியாக மாற முடியும்? ஒரு முக்கியமான வழக்கில் எப்படி நீங்கள் பொய் சாட்சி சொல்கிறீங்க? எப்படி இப்போ சாட்சி பிறல் சாட்சியாக மாற முடியும் என்று வன்மையாக சுவாதியை கண்டிக்கிறாங்க. கண்டித்து காணொலிகளை போட்டு காட்ட பிறகு சுவாதி மயக்கம் அடைகிறாங்க, கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. உடனடியாக அந்த வழக்கு 5 நாட்கள் தள்ளி ஒத்திவைக்கப்படுகிறது. மீண்டும் இன்றைக்கு இதே நவம்பர் மாதம் 30ஆம் தேதிக்கு இந்த வழக்கு வந்தது. காலையில் இந்த வழக்கை மரியாதைக்குரிய நீதிபதிகள் MS ரமேஷ், என் ஆனந்த் வெங்கடேஷ், இவங்க தான் வந்து குண்ட சட்டத்தை வந்து தமிழக அரசு தவறாக பயன்படுத்துது என்று சொல்லி குண்ட சட்டத்தை பாற்றிய காவல்துறையும் தமிழக அரசையும் கண்டித்து ஒருவருக்கு வந்து 25,000 ரூபாய் அபராதம் கொடுக்கணும் என்று சொல்லிய நேர்மையான நீதிபதிகள் மரியாதைக்குரிய ரமேஷ் அவர்களும் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களும் அந்த பெஞ்சில் தான் இந்த கோகுல்ராஜுடைய கொலை வழக்கு சம்பந்தமான இந்த வழக்கும் விசாரணைக்கு வந்திருக்கிறது. அவர்களும் சுவாதியும் விசாரிக்கிறாங்க. சுவாதி கிட்ட அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. இன்னைக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த கோகுல்ராஜே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, கோகுல்ராஜ் கூட நீங்கள் பேசியிருக்கீங்களா? பேசியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இதை ஒத்துக்கொண்ட சுவாதி மீண்டும் இந்த காணொலியில் கோகுல்ராஜ் கூட இருக்கிறது நீங்கள் தானா என்ன கேட்டதுக்கு, நான் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோகுல்ராஜ் கூட சுவாதி இருப்பது மிக தெல்ல தெளிவாக தெரிகிறது. அது சுவாதி தான், கோகுல்ராஜ் தான் தெரியுது. இதை தாண்டி கோகுல்ராஜ் கூட சுவாதி பேசிய ஆடியோக்களும் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அப்போ கோகுல்ராஜுக்கும் சுவாதிக்கும் பழக்கம் இருந்தது, ரெண்டு பேரும் காதலிச்சா என்பது உலகத்துக்கே தெரியும், சட்டத்தின் பூர்வமாகவும் தெரியும். இதை எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது, இன்றைக்கு சுவாதி ஏன் பொய் சொல்கிறாங்க அப்படின்னு நீதிபதி சொல்கிறாங்க அப்படின்னா, பிறல் சாட்சியாக ஏன் மாறுறாங்கன்னு நீதிபதிகள் சொல்கிறாங்க அப்படின்னா, 164 படி மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட சுவாதி அவர்கள் கோகுல்ராஜ் கொலை நடந்த பிறகு வாக்குமூலம் கொடுக்குறாங்க. பொதுவாக ஒரு வழக்கில் ஒரு கொலை நடக்கும் அப்படின்னா, அந்த கொலையில் கொலை செய்யப்பட்டவர் கடைசியாக யார் கூட இருந்தார், கடைசியாக யாரை பார்த்தார் அப்படிங்கிறது விசாரிக்கப்படும். அதை வச்சு தான் அந்த வழக்கே, அந்த வழக்கின் விசாரணை தொடரும். அந்த அடிப்படையில் சுவாதி கூட இருக்கும்போது தான் கோகுல்ராஜை யுவராஜ் கூட்டு போறாரு. அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து திருச்செங்கோடு கோவிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அங்குள்ள சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளன. இந்த காட்சிகளை தேசிய ஆதி திராவிடர் ஆணையத்தின் இயக்குநர் ராமசாமி குழுவினர், அதே போல புதிய தலைமுறை வாதத்தில் பங்கு கொள்ளும் போது தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவையுடைய தலைவர் யுவராஜ் அவர்களும், நான் தான் கடைசியா கோகுல்ராஜை கூட்டிட்டு போனோம், கார்ல கொண்டு போனோம், கோகுல்ராஜோட செல்போனையும் சுவாதியோட செல்போனையும் நாங்கள் வாங்கணுங்கிறத அவரை ஒப்புதல் வாக்குமூலமாக சொல்லிட்டார். நல்ல ஒரு விஷயம் அந்த பொண்ணு சொன்னதாகட்டும், வாக்குமூலத்தில் ஆகட்டும், மொபைல் போன் வந்து நான் வாங்கவே இல்லை, சொல்லிட்டு கூட எடுத்துட்டு போல, அந்த பொண்ணாதான் கொடுத்தது. இதையும் சுவாதி மேஜிஸ்ட்ரேட்டு கிட்ட சொல்லும் போது ஒப்புதல் வாக்குமூலமா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நான் உண்மையை சொல்லுகிறேன் என்று நீதிமன்றத்தை சொல்வது போல எந்த விதமான தவறான மனநிலையில் பேசல, நான் முழுமையான என் சுய சிந்தனையோடு இதை நான் வாக்குமூலத்தை பதிவு செய்கிறேன் என்று ஆரம்பித்து, கோகுல்ராஜை நான் காதலித்தது உண்மை, கோகுல்ராஜோடு நெருங்கி பழகியது உண்மை, நான் வேறு சாதியை சார்ந்தவர், கோகுல்ராஜ் வேறு சாதியை சார்ந்தவர், கடைசியாக திருச்செங்கோடு கோவிலுக்கு நாங்கள் சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவையினுடைய தலைவர் யுவராஜும் அவருடைய ஆட்களும் சேர்ந்து கோகுல்ராஜை கூட்டிட்டு போனாங்க, அப்போ அவங்க தான் அந்த கொலையை பண்ணியிருக்கணும் என்று சுவாதி கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலம் பத்திரமாக வீடியோ பதிவாக இருக்கு. இப்போ இந்த ஃபுட்டேஜ் கூட அன்னைக்கு வந்து 2015 எடுக்கப்பட்டது, அது வேறு முகமாக சுவாதிக்கு இருக்கலாம், இன்றைக்கு அவங்க வேறு முகமாக மாறியிருக்கலாம், உடம்பளவில் மனத முகமளவில் மாறியிருக்கலாம், அதனால் அவங்களுக்கு அவங்களை கூட தெரியாதுன்னு சொல்லிருக்கலாம். ஆனால்
நீதிபதிகிட்ட இந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுது மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சுவாதி கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு நீதிபதி சம்பத்குமார் சுவாதி உள்ளிட்ட பல பேர் பிறல் சாட்சியாக மாறிய போதும் அந்த வீடியோவின் ஆதாரத்தின் அடிப்படையிலும் சுவாதி கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் தான் இந்த வழக்கினுடைய தண்டனையை வழங்குறார். அதன் பிறகும் சுவாதி எப்படி பிறல் சாட்சியாக மாறினாங்க அப்படிங்கிறத இன்றைக்கு நேர்மைமிகு நீதிபதிகள் கேட்டிருக்காங்க. இவங்க கேட்டதுக்கான காரணம் என்ன? இந்த வழக்கில் தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு, இப்போ மேல்மீனுக்கு உயர்நீதிமன்றத்தில் வந்திருக்காங்க, அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க, அது தண்டனை உடைக்கப்படுகிறதா அது அவங்களுடைய கதை, யுவராஜுடைய வேலை. இந்த நாங்கள் கொலை செய்யலை, கொலை நாங்கள் செய்யலை, இல்லை அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார், இல்லை வேறு டீம் கொலை பண்ணாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவங்க நீதிமன்றத்தை பார்த்துக்கணும். இதில் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, கோகுல்ராஜை வந்து யுவராஜ் தான் கொலை பண்ணார் அப்படின்னு எனக்கு தெரியாதுன்னு சுவாதி சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது, சாத்தியம் இருக்கிறது. ஏன்னா யார் கொலை பண்ணாங்கன்னு சுவாதி கண்ணால் பார்க்கல, ஆனால் உங்கள் கூட இருக்கும்போது தானே கோகுல்ராஜ் கூப்பிட்டு போனார். ஏம்மா, உன்னை காதலிச்சதுனால தானே கோகுல்ராஜ் செத்து போனான். ஒரு இயல்பான ஒரு சாதாரண மனிதனுடைய மனநிலையிலிருந்து பார்த்தா அந்த பையன் யாரால் கொலை செய்யப்பட்டான் அப்படிங்கிறதுலாம் நமக்கு வேண்டாம். அது கொலையை வந்து என்ன நடந்துச்சு, அது தற்கொலையா கொலையா, இல்லை கொண்ட யுவராஜ் கொண்டாரா, இல்லை வேறு ஒருத்தர் கொண்டாங்களா, அது நீதிமன்றம் பார்த்துக்கிட்டோம். இப்போ நீதிமன்றம் யுவராஜ் கொண்டாருன்னு சொல்லி தான் தீர்ப்பு கொடுத்துருக்குது. இப்போ மேல்முறையோட அவங்க போகிறாங்க, அது நீதிமன்றத்தில் அவங்க பார்த்துக்கிட்டோம். ஆனால் எதனால் அவன் இறந்து போனான்? உன்னை காதலித்தான் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான், வேறு சாதி பெண்ணான உன்னை காதலித்தான்ங்கிற ஒரே ஒரு காரணத்தை தவிர கோகுல்ராஜ் செஞ்ச தப்பு என்ன? அப்போ அவனை தெரியலன்னு சொல்லலாமா? அந்த காணில் கண்ணொலில் இருக்கிறது நான் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் என்று கண்டித்து தான் நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க. சத்தியப்பிரமாணம் எடுத்த பின்னர் நீதிமன்றத்தில் தவறான தகவலை அளித்தால் அவர் மீது குற்றவியல் நீதிமன்ற அவமதிப்பு எடுக்கப்படும் என முந்தைய விசாரணையில் தெரிவிக்கப்பட்டது. இருந்தும் இன்று சுவாதி எந்த தகவலையும் தரவில்லை. வழக்கு விசாரணை பொருளுள்ளதாக அமைய வேண்டும், சாட்சியம் நீதிமன்றத்தில் உண்மையை தெரிவிக்க வேண்டும், அப்போதுதான் வழக்கின் உண்மையை அறிய முடியும். உயர்நீதிமன்றத்தில் சாட்சியம் பொய்த்தகவலை தெரிவிப்பதை ஏற்க முடியாது, இதை எளிதாக கடந்துவிட முடியாது. 2012-2018 சுவாதி அளித்த சாட்சியை அடித்து வழக்கு அடுத்த கட்டத்துக்கு செல்லவில்லை. இது போன்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. தீர்ப்பில் பொய்யான சாட்சியம் வழங்கி அதன் நீதிமன்றம் கடந்துவிட்டால் பொதுமக்களுக்கு நீதித்துறை மீதான நம்பிக்கை குறைவதற்கான வாய்ப்பு அமைந்துவிடும். நீதிமன்றத்தில் தவறான சாட்சியம் அளித்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது அவசியம். பல வழக்குகளில் சாட்சியம் கூறி பின் பிறல் சாட்சியாக மாறிவிடுகின்றனர். நீதிமன்றம் ஒவ்வொரு முறையும் உண்மை அறியும் பரிசோதனை பின்னால் செல்ல முடியாது. நீதித்துறை நடுவர் முன்பு அளித்த சாட்சியத்தை மாற்றுவதற்கான காரணத்தை பொறுத்து ஏற்கலாம். முழுவதுமாக சாட்சியத்தை மாற்றி கூறுவதை ஏற்க முடியாது. இந்த வழக்கில் சுவாதி நீதித்துறை நடுவர் முன்பு அளித்த சாட்சியத்தை முழுவதுமாக மாற்றியுள்ளார். சுவாதி படிப்பறிவு இல்லாதவர் இல்லை, பொறியியல் பட்டதாரி, அவர் நீதித்துறை நடுவரம் எல்லாம் கூற வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என தெரிந்தும் அனைத்தையும் கூறியுள்ளார். சுவாதியை சந்தித்ததால் கோகுல்ராஜ் கொலை செய்யப்பட்டுள்ளார், நீதித்துறை நடுவரம் வழங்கிய சாட்சியத்தை ஏன் மாற்றி கூற வேண்டும், அதற்கான காரணத்தையாவது தெரிவித்திருக்கலாம். சுவாதிக்கு தேவையான கால அவகாசம் வழங்கப்பட்டது. சுவாதி இந்த வழக்கின் நட்சத்திர சாட்சியம், நீதியை காக்கும் விதமாக இந்த நீதிமன்ற அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை விசாரித்தோம். நீதிமன்றத்துக்கு தவறான தகவலை சுவாதி அளித்துள்ளார், பொய்யாக சாட்சியம் வழங்கியுள்ளார். இந்த வழக்கில் தவறான தகவல் அளித்த சுவாதி மீது குற்றவியல் நீதிமன்ற அமைப்பு வழக்கு தொடர உத்தரவிடுகிறோம். இதையடுத்து 2 வாரங்களுக்கு இந்த வழக்கை ஒத்தி வச்சிருக்காங்க. இதில் வழக்கில் அந்த நீதிபதிகள் ரமேஷ் அவர்களும் ஆனந்த் விகடன் சொல்றது மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நீதித்துறையின் மீதான மக்களுடைய நம்பிக்கை சிதைந்து விடும். இப்போ ஏழை மக்களுடைய, ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சாதாரண நடுத்தர மக்களுடைய கடைசி புகலிடம் என்ன? நீதிமன்றம் தான். இப்போ என்னெல்லாம் அபகரிச்சுட்டா, இனி ஒருத்தன் கொண்டுட்டான், இன்னைக்கு ஒரு அநீதி ஏற்பட்டுச்சு, யார்கிட்ட போகிறோம்? நீதிமன்றத்தை தான் போகிறோம். அந்த நீதிமன்றத்தில் ஏதோ ஒரு வகையில் மிரட்டப்பட்டு சம்பந்தப்பட்ட நபர்களை பிறல் சாட்சியாக மாறுகிற பொழுது சாதாரண மக்களுக்கு நீதி கிடைக்கிறதில்ல, அப்போ சாதாரண மக்களுக்கு நீதிமன்றத்தின் மீதும் நீதிபதிகள் மீதும் ஒரு பயம் வந்துடும் என்று சொல்லி தான் இந்த வழக்கினுடைய அருமையான ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது பிறல் சாட்சி. பல வழக்குகள் நம்ம பார்த்துருக்குறோம், பிறல் சாட்சியாக மாறணும் அந்த வழக்கில் யார் கொலை செஞ்சாங்கன்னு இல்லாமல் போயிருக்கு. குறிப்பாக வந்து திராவிட முன்னேற்றத்துடைய மாவட்ட செயலராக இருந்த மரியாதைக்குரிய தா கிருஷ்ணன், திமுகவிலே இருப்பதில் நேர்மையான ஒருத்தர் சொல்லப்பட்டவர், அந்த தா கிருஷ்ணன் வந்து கொலை செய்யப்பட்டார். அந்த கொலைக்கு உடந்தையாக இருந்தது அன்றைக்கு திமுகவில் மிக முக்கியமான பொறுப்புகள் இருந்த கலைஞர் கருணாநிதி அவருடைய மூத்த மகன் மூக்க அழகிரி உள்ளிட்ட அவருடைய ஆட்கள் தான் இந்த கொலையை செஞ்சாங்கன்னு சொல்லி சிறைப்படுத்தப்படுறாங்க. சிறைப்படுத்தப்பட்டு இந்த வழக்கில் மிக முக்கியமான சாட்சியாக இருந்த பிரபாகரன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவர் வந்து 5 மணிக்கு இப்போ பால் எடுக்க போகிறாரு, 5 மணிக்கு வீட்டுக்கு அவர் ஒரு வேலை செய்ய போகிறாரு. வேலை செய்ய போயிட்டு வரும்போது 4-5 பேர் சேர்ந்து ஒரு பெரியவரை வெட்டிக்கிட்டு இருக்காங்க, வெட்டி முடிச்சு ஓடுறாங்க. இவர் ஓடி போய் பார்க்கும்போது யாருன்னு பார்த்தா தா கிருஷ்ணன் இருக்கார். அவர் இந்த வழக்கில் 22வது சாட்சியம், மிக முக்கியமான சாட்சியம். தா கிருஷ்ணன் அவர்களை வெட்டி கொன்றதை நேரில் பார்த்தா ஒரே ஒரு சாட்சியம் அவர் தான்.
வெட்டும் போது பார்த்தவர். அவர் சித்தூர் கோர்ட்டுக்கு வரும்போது அவர் பிறல் சாட்சியாக மாறுறாரு. அவர் பிறல் சாட்சியாக ஏன் மாறுறாரு அப்படிங்கிறத 2012 ஆண்டு அம்மையார் ஜெயலலிதா அவருக்கு ஒரு கடிதமாக எழுதுறாரு. அவர் ஜே பேரவையோட தலைவர், இவர் ஜே பேரவையோட தலைவராக இருக்கிறனால இது கொலையை செஞ்சது திமுக காரங்க என்பதனால இவர் உறுதியாக நிற்பார்னு காவல்துறை நம்பிச்சு. ஆனால் பிரபாகரனுடைய மகன் கபிலனை, சின்ன பையன், ஒரு 3.5 வயசு பையனை அன்றைக்கு இருந்த திமுக அதிகாரத்தை பயன்படுத்தி அவனை கடத்தி வச்சுட்டு மிரட்டிருக்காங்க. நீ அங்கே ஒழுங்காக சாட்சியை மாற்றி சொல்லணும்னா எனக்கு தெரியாது, நான் பார்க்கலன்னு சொல்லிடு அப்படி சொல், நான் பார்த்தேன், தாகிருஷ்ணனை கொண்டது அன்னைக்கு திமுக காரங்க தான் அப்படின்னு நீ சொன்னனா உன் பையனை நீ உயிரோடு பார்க்க முடியாது என்று சொல்லி மிரட்டிருக்காங்க. அதுபோல் மிரட்டினது மட்டும் இல்லாமல் அவரை வீட்டில் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவங்க குடும்பத்தையே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி சென்னைக்கு கொண்டு போய் ரூம் போட்டு தங்க வச்சு தனி காரில் கொண்டு போய் சித்தூர் கோர்ட்டு கொண்டு போய் அவங்களே கூப்பிட்டு வந்திருக்காங்க. குழந்தையாக அவருக்கு உடந்தையாக அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரியும் இருந்ததாக பிரபாகரனே அம்மையார் ஜெயலலிதாவுக்கு 2012 கடிதம் அனுப்பிச்சார். அப்போது ஒரு பிறல் சாட்சியாக மாறியதால், அதுவும் ஒரு தாகிருஷ்ணனுடைய கொலை வழக்கில் கிட்டத்தட்ட 110 சாட்சியில் 109 சாட்சி பிறல் சாட்சி, கடைசி கட்டத்தில் விசாரணை வரும்போது எல்லாத்தையும் அதிகாரத்தை பயன்படுத்தி மிரட்டினாங்க. இப்படி மிரட்டியதால் இன்றைக்கு வரைக்கும் தாகிருஷ்ணனை யார் கொன்னானே தெரியாமல் போச்சு. திமுகவுடைய முக்கியமான மாவட்ட செயலாளர், அமைச்சராக இருந்தவர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், அவருடைய கொலைக்கே நீதி கிடைக்கல. அப்படின்னா அப்போ சாமானிய மக்களுடைய எத்தனை கொலைகள், எத்தனை திருட்டு வழக்குகள், எத்தனை குற்றச்சாட்டுகளுக்கு சாட்சி பொய் சாட்சியாக பிறல் சாட்சியாக மாறியதால் தீர்ப்பு கிடைக்காம சரியான நீதி கிடைக்காம போயிடுச்சு. அப்படி இந்த வழக்கிலும் போய்விடக்கூடாது. ஒரு தமிழ்நாட்டை உலுக்கி ஆணவப்படுகொலை, ஏங்க ஒரு காதல் காதலிச்சாங்கிறதுக்காகவே கொலை செய்வது என்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எவ்வளோ பெரிய அநீதி அது, எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அது, எவ்வளோ பெரிய வன்முறை கலாச்சாரம் அது. அப்போது இதுபோல் மக்களுக்கு நம்பிக்கை இழந்துடக்கூடாது தான் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நீதிபதிகள் இவங்கள் மீது வந்து சுவாதி மீது நீதிமன்ற அவமதிப்பு போட்டிருக்காங்க. உண்மையிலே அந்த நீதிபதிகளுக்கு நம்முடைய ராயல் சல்யூட். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.